நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மே ஒன்றாம் தேதியிலருந்து இப்போ வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு போர்ஷன் ஒரு வாரத்துக்குரிய சிலபஸ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னு சொல்லிடுவோம் அதுக்கேற்றாப்பில் டெஸ்ட் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன டெஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து டெஸ்ட்டுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தோம் ஸோ மத்திய அரசில் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கொஷின் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எட்டுலேருந்து பதினஞ்சு கொஷின் வரைக்கும் வந்துட்டு பாலிட்டியிலேருந்து குரூப் ஃபோருக்கு வந்துட்டு கேட்குறாங்க அதனால தான் நம்ம பாலிட்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியை நம்ம முடிச்சிட்டாலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த எட்டுலேருந்து பதினஞ்சு கொஸ்டினில் ஒரு அஞ்சு கொஷின் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கொஷின் வந்துட்டு எடுத்திருக்கோம் எல்லாமே எக்ஸாம் எப் எப்படி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கொஷின் ஸ்டாண்டர்டாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ டெஸ்ட்டை வந்துட்டு நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ அந்த சாரி கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் ஸோ டெஸ்ட்டை வந்துட்டு நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு பயனடையட்டும் ஸோ கீழே பிடிஎஃப் லிங்க்கு வந்துட்டு கீழே கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு ஷீட்டில் டெஸ்ட்டு போட்டு பழகுங்க இதற்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு டெஸ்ட்டு வந்துட்டு போட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டு இன்னையோட இந்த ரெண்டாவது வார ஷெட்யூலும் வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு ஷெடியூல் என்ன அடுத்த வார ஷெட்யூல் என்ன எல்லாமே நான் நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு டெலிகிராமில் நம்ம கொஷின் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபோன் ப்ராப்ளம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஸோ என்னோடய ஃபோனை வந்துட்டு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியலை ஸோ ஃபோனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ லாக்டவுன் இருக்கறனால எந்த கடையுமே ஓப்பன் கிடையாது அதனால் ஃபோனை ரிப்பேர் பண்ண முடியலை எப்போ லாக்டவுன் முடியுதோ அப்போ தான் ஃபோனை ரிப்பேர் பண்ண முடியும் அது வரைக்கும் டெலிகிராம் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா டெலிகிராமில் சேனல் வந்துட்டு ரெண்டு விதமான சேனல் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒன்று வந்துட்டு ப்ரைவேட் சேனல் இன்னொன்று பப்ளிக் சேனல் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ப்ரைவேட் சேனல் ஸோ அதை வந்துட்டு நான் நினச்சா மட்டும்தான் வந்துட்டு அதில் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும் இப்போ யாருமே அதில் கமெண்டோ இல்லை வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ அப்டோ அப்டேட் பண்ண முடியாது அப்லோட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய ஃபோனில் நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கறனால என் ஃபோனை எப்போ நான் ரெக்கவர் பண்றேனோ அப்போ தான் அந்த ஃபோனில் போய்ட்டு நான் அந்த சேனலில் நான் மாற்ற முடியும் ஸோ அதே போல் அப்போ மட்டும்தான் என்னால் டெலிகிராமில் கொஷின் அப்லோட் பண்ண முடியும் அது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் வந்துட்டு யூடியூப்பில் தான் வந்துட்டு வரும் ஸோ தயவு செஞ்சு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க வேற ஃபோனில் நான் வந்துட்டு டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணாலுமே கொஷின் பேப்பர் அப்படின்றது என்னால் அப்லோட் பண்ண முடியாது இன்னொரு புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணால் தான் உண்டு நம்மளுடைய பழைய சேனலில் வந்துட்டு கொஷின் அப்லோடாக பண்ண முடியாது ஏன்னா நம்மளுடைய சேனல் உருவாக்கும் போதே பிரைவேட் சேனலாக வந்துட்டு உருவாக்கிட்டோம் டெலிகிராமில் ஸோ அதனால தான் கொஷின் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபோன் ரெக்கவர் ஆன உடனே நம்ம டெலிகிராம்லேயே வந்துட்டு கொஷின் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி